நண்பர்களே, என்னாச்சுன்னா சட்டையை போட முடியாமல் தலைவர் பார்த்தீங்கன்னா முக்கிட்டு இருக்காப்ல, கையை கட்டுங்க. கையில் பார்த்தீங்கன்னா புதையல் வாங்கியிருக்கு. அவர் அட்டியே ஃபேனில் கொண்டு கையை விட்டுருக்கேன். பார்த்து இருக்கிறது இல்லையா? ஆமாம் பார்த்து. அதே மாதிரி தான் வேணுக்குனா விழுவாங்க, தொழில் தெரிஞ்சிச்சுல. வேணுக்குனா கொண்டு ஃபேன் இருக்குது, இந்த அருக்கு இந்த ஃபேனு ஓடிட்டு இருக்கு. இங்கே நின்றா எட்டும் தெரியாதா என்ன பண்ண? அங்கே வருங்க, முக்கிட்டு இருக்கேன். பரவாயில்லையே அப்பா, பேண்டு ஜாயின்ட் வந்திருக்காப்லையே. என்ன ஓடி போய் பேண்டு ஜாயின்ட் வந்திருக்கானே? காசு அது சேர்த்து வச்சுருந்த காசுல வாங்கிட்டு வந்தியா? பாரு இவனு இருக்கானே பத்தியா, அவன் ஓடிட்டான்னா தெருமா, டிவி ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஓடிட்டான்னா. அந்த பையில பேர் பேண்டேஜ் வாங்க போயிருக்கான். ஏன்னா அந்த பையில இப்படி பேசுகிற? கை கொடுங்க, கை கொடுங்க, குட் பாய். ஆ மக்களை சேர்த்த போய் சிரிக்கான் அரப்பையில். சிரிக்காதல பழி வாங்கணும்ல. எங்க நேரம் எங்க நேரம் அது வாங்க போவோம். தோழர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போவோம். அடுத்துக்கு ஹாஸ்பிட்டலே இல்லை, ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த இடத்துல போவோம். இப்போ இங்கேயும் டாக்டர் இருக்காங்களா இல்லையா தெரியல. இதே ஹாஸ்பிட்டலில் தான் இங்கே தான் படுத்து கிடந்தாங்க, இந்த பெஞ்சில் தான். என்னெல்லாம் சிரிச்சான், இங்க வெளியே வச்சுதான் சிரிச்சான். இந்த இதுலதான் படுத்து கிடந்தான், அப்போ வந்து வண்டியில அது ஏதாவது டப்பு விதமா நடக்கும். ஃபேன் இருக்குன்னு தெரிய போய் அதுல போய் விழுந்துருக்கேன், அதுல போய் கையை தூக்கிருக்கேன். கொஞ்சமாவது இது வேண்டாமா, இப்படி தூக்கிறதா இருக்குன்னு தெரியும்ல. ஏன் தான் இப்படி இருக்காங்க? எத்தனை தடவை எத்தனை தடவை மட்டும் பேசுடா, பேசி பேச முடியாது. இவர் தான் அந்த மாட்டு பள்ளம். இவ்வளவு இது இருக்கு, அப்பவும் பேசிட்டு தான் இருக்கேன். அண்ணனுக்கு அடிபட்டு இருக்க அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ இருப்பா, நாங்க எப்ப இருக்கணும்? சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஏங்க வலிக்கீங்க சாவுங்க. வாங்கினாடி வீக்கங்கள் பொட்டுமா வீங்கிட்டு போதுங்க. இந்த வரல எப்படி மடக்கு வலிக்கு எப்படி இருக்கு? இந்த எப்படி மடக்கு மடக்க சொல்றியோ இதுல பார்த்த நீ நக்கல் பண்றதுக்கு நீ மடக்க சொல்லியிருக்கீங்க. அதை உண்மையை சொல்லுங்க, யாருக்கு அது டேட்டுவோ? அது டேட்டு கிடையாது, மருதாணிங்க. அது எவ்வளவு ஏசிருக்கீங்க? ஹார்ட் ஷேப்லயே விழுந்திருக்கு. ஹார்ட் ஷேப்லயே அடி, ஹார்ட் ஷேப்லயே விழுந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு மருதாணி போட்டு ஏசிக்கிட்டே போட்டிருப்பாங்க. அந்த பிள்ளைய அட்டாக் பண்ற மாசமா போட்டு விட்டுச்சு. வலிக்கல, ஏன் தான் இப்படி இருக்கணும் மக்களே? இவனால ஜிம்முக்கு இன்னும் 15 நிமிஷம் ஆகும் டாக்டர். வர ஜிம்முக்கு போனோம், நாங்க போயிட்டு வரட்டுமா? ஜிம்முக்கு உட்காந்துருக்கியா? இந்த முகரக்கட்டைகள்லாம் நேரத்துல ஜிம்முக்கு போல, இன்னைக்கு தான் ரொம்ப விவரமா ஜிம்முக்கு போறாங்க. அடுத்து எப்படி ஒரு வாரத்துக்கு போக மாட்டீங்க? எதுக்கு போறீங்க இன்னைக்கு? போக மாட்டீங்க சொன்னா கேளுங்க. நாங்க என்ன நடந்தாலும் சரி, சொன்னா கேளுங்க. சத்தியம். ஆ சரி, அரபி. ஆ ஓகே. ஒருத்தனுக்கு கையில என்ன ஆயிருக்கு தெரியல, ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கா பத்தியில? ஜிம்மு தான் நம்ம கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளும். என்ன எடுக்கணும்? இன்னும் 15 நிமிஷம் உட்காரணும். டாக்டர் வந்த 4:30 நாளைக்கு தானே இருக்கு. மணி 5. சரி, 5:30 அஞ்சு கலரு. இதில் வேறு யூடியூப்புக்கு அன்னிக்கா ஃபேனுக்குள்ளே விரல விட்டலாம் சொல்லுவாங்க. ஆமாப்பா,
யூடியூப் கண்டென்ட் கண்டி விரல விட்டுருக்கான் ஃபேனுக்குள்ள. பண்ணக்கூடிய ஆள்தான் அதை அடிபடுறதையும் சேர்த்து கேரை இது பண்ணிடலாம். அப்போதான் ஜிம்முக்கு பைக்கு எடுத்தேன் சைடு. நான் பேருந்தா எப்படி வந்திருப்பேன், நடந்து வந்திருப்பியோ ஜிம்முக்கு பேருந்தா கரெக்டாக வண்டி எடுத்துட்டேன். வண்டி தூசியாக இருந்துச்சு, தொடச்சிட்டு இருந்தேன். ஆமாம் நீ வெளியே போயிட்டில்ல, தூசியாக இருக்குன்னு தொடச்சிட்டு இருந்தேன். அந்த கேப்பில் டொங்குன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு, ஏதோ பேசிட்டு மோனி சவுண்டு தான் கேட்டுச்சு. சரி என்னன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு உட்காந்துக்கிட்டு வழியில கத்தி கத்தி பேசுறேன். சந்தோஷம் பிள்ளை, நமக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சிச்சு. அடிக்கடி இப்படி அடி வாங்குங்க. பிரசரம் நெஞ்சில் வச்சு தானே பார்க்கணும், விரல வச்சு பார்ப்பாங்களா? விரலே கண்டுபிடிச்சிருது. போவியா? நீதான் போகணும். நல்லா அமுக்கி பாருங்க சும்மா. ஏன்றது தெரியாம கையை கொண்டு உள்ள விட்டுருக்கேன். சூட்டிப்பா இருக்க வேண்டாமா, ஒரு குழந்தைக்கு அப்பா வேற ஆயிட்டேன். ஆமா இந்த இருக்குல்ல மெடிக்கல். போங்க போங்க. இல்லை ஏன் இல்லை இப்படி இருக்க, நீ பல்லு உடஞ்சி இந்த ஆஸ்பத்திரியில் கிடக்கும்போது அதை மறை நன்றி மறக்கலாமா? அப்ப இல்லை மூஞ்சி கட்டுமா? ஐலம்பி தடையோடு நீ நம்பி இல்லையா? போவோம் பிரிச்சு பேசிட்டான். தம்பி மாதிரி நினைச்சலாம். ரோம் இருக்க சிரிக்கமான நல்லா அழுத்தி தொடச்சிட்டு வலிக்கமா செய்தான். மக்களை நம்மளை வெளியே துரத்திடுறாங்க. அவன் கதறது வீடியோ எடுக்க முடியல. வலிக்கவா செய்து சொல்லவே இல்லை. நல்ல முதல்ல தேவி பண்ணி விட்டார்கள். இதுல வந்து எனக்கு வலிக்கல, வலிக்குது அந்த மாதிரி கேட்டாங்க. அது வலிக்கிற அமக்கிறது வலிக்கு. அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு மெது மெதுவாக அதில் மட்டும் எடுக்காம ஜாலியாக இருக்க. மக்களே நீங்கள் எவ்வளோ ஜாலியாக இருக்கீங்க கமெண்டில் சொல்லுங்க. அவன் ரொம்ப ஜாலியாக இருக்கு. இந்த மூஞ்ச பேர் இருக்கணும்ல இந்த இடத்துல தான் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கு. அந்த முட்டில் ஃபேண்ட் எப்படி அந்த சிரிப்புக்கெல்லாம் ஆல்ரெடி வந்து கையில் ஏதாச்சும் தெரியுமா? அப்போவே சிரிச்சு முடிச்சிட்டீங்க. மறுபடியும் சிரிப்பு, மறுபடியும் சிரிப்பு. இவன் இவனு பல்லு இந்த பல்லு கடல்லையே இல்லையா? 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 அப்பேற்பட்ட மாத்திரையா? மாத்திரையா? அது எந்த மெடிக்கல்ல இல்லாத அளவுக்கு பெரிய வாழை மெடிக்கல்ல இருக்கும். வாழை மெடிக்கல் போ, அப்படியே வரதுல அப்படியே வாங்கிட்டோம். ஓகே மக்களே, ஒரு சந்தோஷமான செய்தியோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டாடா பாய். ரெண்டு குண்டிலையும் ஊசி போட்டாங்க. ரெண்டு ஊசி வேற போட்டாங்க. டாடா டாடா டாடா.